மன்னவனை மறந்து போன வாழ்வதி. ஆமா, பிள்ளையின் பக்கமே நின்னா ஆண்டவன் நம்ம மேல கோபப்படுவாரே. அவன் கோபப்படத்தானே செய்யும். பிள்ளை பக்கம் நின்னு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆமா, பிள்ளையும் உறங்கி விட்டான். ஆமா, இப்பவே சென்று நாம இறைவனை கண்டு வணங்கி வருவோம் என்று மாணிக்க தொட்டிலே மாயாண்டி உறங்க வைத்த பார்வதி. அம்மையே, ஆண்டவனாகி சிவபெருமானை பார்க்க வேணும் என்று கைலாசம் ஓடி வந்து பராசக்தி ஆகப்பட்ட பார்வதி சுக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவி பரத்தி விளையாடி கொண்டிருக்க